நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்ச்சிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றிலிருந்து இயல் 2.6 மற்றும் இயல் 3 பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். போங்க, ஆறாம் வகுப்பில் என்ன உள்ளது என்று பார்ப்போம். ஒன்றாவதுனா, திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இரண்டாவதுனா, திருக்குறள் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது. மூன்றாவதுனா, திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. நான்காவது பாயிண்ட், திருக்குறள் 1330 குறள்கள் உள்ளன. ஐந்தாவது பாயிண்ட், திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்கள் 1. ஆறாவது பாயிண்ட், உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஏழாவது பாயிண்ட், செயற்கரிய செய்வார் யார்னா பெரியார். செயற்கரிய செய்வார் பெரியார். எட்டாவது பாயிண்ட், அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை. ஒன்பதாவது பாயிண்ட், ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். பத்தாவது பாயிண்ட், திருவள்ளுவர் காலம் கிமு 231 ஆண்டு என்று கூறுவது. திருவள்ளுவர் காலம் கிமு 31 என்று கூறுவது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிபி 2020 நடக்குது. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா இதோட ஒரு 31 ஆண்டுகளை கூட்டிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2020 என்பது திருவள்ளுவர் ஆண்டில் 2051 ஆண்டு. பதினோராதுனா, சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர். பன்னெண்டாவதுனா, உலக பொதுமறை முப்பால் தமிழ்மறை உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து எனவும் திருக்குறளை பல்வேறு பேரில் அழைக்கிறார்கள். பதிமூணாவது பாயிண்ட்டு, திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் சென்னா போதகர், நாயனார், மாதானு பங்கி, பெரும் நாவலர். இதெல்லாம் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். பதினாலாவது பாயிண்ட்டு, புல் என்பதன் வேறு பெயர் பறவை. புல்னா பறவை என்ற பொருள் உண்டு. பதினைஞ்சாவது பாயிண்ட்டு, சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். பதினாறாவது பாயிண்ட்டு, ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. பதினேழாவது பாயிண்ட்டு, எல் இசை நாடகம் என தமிழ் முத்தமிழ் என படுகிறது. இயல் இசை நாடகம். பதினெட்டாவது பாயிண்ட்டு, ஆத்திச்சூடியை ஏற்றியவர் ஔவையார். ஆத்திச்சூடியை ஏற்றியவர் ஔவையார். பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சு முத்து. இருபதாவது பாயிண்ட்டு, உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து பொருள். 21வது பாயிண்ட்டு, ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கப்பேல். காரல் கப்பேல். 22வது பாயிண்ட்டு, ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். 23வது பாயிண்ட்டு, உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ். உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ். 24வது பாயிண்ட்டு, உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா நாடு ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோ பேரு சோபியா. 25வது பாயிண்ட்டு, ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை இந்த சவுதி அரேபியாவில் உள்ள சோபியா என்ற ரோபோவுக்கு வழங்கியுள்ளது. சோபியாவுக்கு கிடைத்துள்ள பட்டம்
புதுமைகளின் வெற்றியாளர். வழங்கியது ஐக்கிய நாடுகள் சபை. 26வதுனா உலக சதுரங்க வீரர்கள் வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் பி ப்ளூ. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் பி ப்ளூ. 27 சோபியா ரோபாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. 28வதுனா தானியங்கிகளுக்கு எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள் செயற்கை நுண்ணியறிவு. 29வது வேண்டு பி ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். பி ப்ளூ கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். 30வது பாயிண்ட் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். 31வது பாயிண்ட் மெய்யெழுத்து 18 சொல்லின் இடையில் வரும். 32வது பாயிண்ட் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். 33வது பாயிண்ட் ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். 34வது பாயிண்ட் ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். 35வது பாயிண்ட் தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. 36வது பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழாக்கம் செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழாக்கம் செயற்கை நுண்ணறிவு. 37வது பாயிண்ட் மெடிசன் என்பதன் தமிழாக்கம் ஔடதம், அதான் மருந்து. 38வது பாயிண்ட் அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். 39வது பாயிண்ட் வெதர் என்பதன் தமிழாக்கம் வானிலை என்பதாகும். வெதர் என்பதன் தமிழாக்கம் வானிலை. 40வது பாயிண்ட் முதல் எழுத்துக்கள் 30 ஆகும். உயிரெழுத்தும் 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்தது, முதலெழுத்து மொத்தம் 30. நண்பர்களே, பருவம் 1 ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் 2.6 மற்றும் 3 பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.